ஓம் மகா கணபதியே நமக. வணக்கம் நேயர்களே, இந்த வீடியோவில் மிதுன ராசி நேயர்களுக்கு உண்டான பலன்களை பற்றி பார்க்க போகிறோம். அதிலையும் குறிப்பாக மே 18ஆம் தேதியிலிருந்து ஜூன் 18ஆம் தேதி வரைக்கும் இடைப்பட்ட தமிழ் மாதம் வைகாசி மாதத்திற்கு உண்டான பலன்களை பற்றி பார்க்க போகிறோம். இந்த அமைப்பு பொதுவாக தமிழ் ஜோசியத்தில் பார்த்திங்கன்னா சூரியன் ஒவ்வொரு மாதத்திலும் இருக்கக்கூடியதாக இருக்கும். வைகாசி மாதம் அப்படின்னா சூரியன் ரிஷபத்தில் இருக்கிறதாக பொருள். ஆடி மாதம் அப்படின்னா கடகத்தில் சூரியன் இருப்பார். இப்படி 30 நாட்களுக்கு ஒரு முறை 12 கட்டங்களில் 360 நாட்களுக்கு ட்ராவல் பண்ணக்கூடியது. ஆக விஞ்ஞானப்படி சூரியன் இடமாற மாட்டாருன்னு நீங்கள் நினைக்காதீங்க. அஸ்ட்ராலஜிக்கலாக இதை இப்படி வச்சுக்கலாம். இப்போ உங்களுடைய ராசி பலனை பார்க்குற போது ராசிநாதனாக இருக்கக்கூடிய புதகிரகம் முதல் 18 நாட்கள் அவர் தன் வீட்டிற்கு பின்பக்கத்தில் 12ஆம் இடத்தில் அமர்ந்திருக்கிற மாதிரி இருக்கும். இதனால் கொஞ்சம் வீண் விரயங்கள், செலவுகள், வீடு வாங்கிறது, கார் வாங்கிறது, இளம் பிள்ளைகளுக்கு செலவு பண்ணுறது, ட்ராவல் பண்ணுறது, புதிய முதலீடுகளுக்கு போகிறது, புதியன புகுதல் என்று சொல்லுகின்ற அளவிற்கு புதிய பாக்கியத்தை பெற்றுக்கொள்ளக்கூடிய வாய்ப்புகளாக இந்த முதல் 18 நாட்கள் இருக்கும். அதேபோல் அதுக்கப்புறமா ராசிநாதன் உங்களுடைய ஜென்மத்தில் மிதுனத்தில் வந்து உட்காருகிற காரணத்தினால நிச்சயமாக உங்களுடைய பலமறிந்து வேகமறிந்து செயல்படக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு ரொம்ப பிரமாதமாக அமையும். 4ஆம் பாவாதிபதியும் ராசிநாதனும் ஒரே இடத்துல ஆட்சி உச்சம் பெறுவது என்பது புதனுக்கு மட்டும்தான் கிடைக்கும். அந்த அடிப்படையில் நீங்கள் ரொம்ப புத்திசாலித்தனமாக இந்த உலகத்தில் அடுத்தவர்கள் முன்னாடி எதையும் ஆற்றி மகிழுவதற்கு மிகச்சிறந்த ஒரு மாதம். அதிலையும் குறிப்பாக படிக்கின்ற பிள்ளைகளுக்கு மிகப்பெரிய சிறப்பை கொடுக்கக்கூடிய அளவுக்கு இந்த மாதத்து செய்திகள் நல்லா இருக்குது. அதேபோல் ராசிக்கு 7ஆம் பாவாதிபதியாக இருக்கக்கூடியவர் வக்ரம் அடைந்து 5ஆம் இடத்தில் வந்து அமர்கிற காரணத்தினால இந்த 5ஆம் இடம் என்று எடுத்துக்கொண்டாலே கோயில் குளங்களுக்கு போகிறது, உல்லாசமாக சுற்றிட்டு வர்றது, பிள்ளைகளுக்கு ஏதாவது சேர்த்து வைக்கிறது, குடும்பத்தில் திடீரென்று சுப காரியங்கள் ஆற்றுவது, குறிப்பாக பெண் பிள்ளைகளை பெற்றிருக்கக்கூடிய பெற்றோர்களுக்கு அந்த பெண் பிள்ளைகளின் மூலமாக சுபகாரிய நிகழ்வுகளை பார்க்கக்கூடிய வாய்ப்புகள் இப்படியெல்லாம் கூட இந்த அமைப்பில் இருக்கக்கூடியதாக இருக்குது. அதேபோல் மிதுனத்திற்கு 8-9ஆம் பாவாதிபதியாக இருக்கக்கூடிய சனிகிரகம் கூட வக்கரகதி அடைந்து அவர் அங்கிருந்து விருட்சகத்திற்குள் நுழையக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. ஆக 6ஆம் இடத்ததிபதி உங்கள் ராசியில் இருக்கிறதுனாலையும் 6ஆம் இடத்தில் சனி இருக்கிறதுனாலையும் உறுதியாக எதிர்த்து போராடி மிகப்பெரிய வெற்றி பெறக்கூடிய மாதம். புதிய முதலீடுகள் செய்யலாம், புதிய தொழில் துவங்கலாம், எதை வேணாலும் எப்படியும் பண்ணிக்கலாங்கிற மாதிரி உங்களுக்கு சந்தர்ப்ப சூழ்நிலைகள் பிரமாதமாக இருக்கக்கூடிய காட்சிகள் உண்டு. ஆக இந்த மாதத்தை பொறுத்தளவு ஒரு பக்கத்தில் செலவினங்கள் அதிகமாக இருந்தாலும் அதற்கு தகுந்த மகிழ்ச்சி என்பது மறுபக்கத்தில் குறைகள் இல்லாமல் இருக்கக்கூடிய காலச்சூழல் உங்களுக்கு இருந்து கொண்டே இருக்கும். 6ஆம் பாவாதிபதி உங்களுடைய ஜென்மத்தில் அமர்ந்திருக்கக்கூடிய காரணத்தினால சில நேரங்களில் உடல் உபாதைகள் தவிர்க்க முடியாதது. வயதானவர்களாக இருக்கிற பட்சத்தில் அவர்களுக்கு வயிற்றுக்கோளாறு, ஜீரணக்கோளாறு, வயிற்றுப்போக்குகள் இது போன்ற உஷ்ண வியாதிகள் வருவதற்கான வாய்ப்புகளும் தவிர்க்க முடியாதது. அதுபோல் அந்த செவ்வாய் 7ஆம் இடத்தை பார்த்து கொண்டிருக்கிற காரணத்தால் இளம் தம்பதிகளாக திருமணம் செய்து கொண்டிருக்கக்கூடிய பிள்ளைகள் ஒருவரையொருவர் விட்டு கொடுத்து வாழ கற்றுக்கொள்ள வேண்டும். அதேபோல் வீட்டுக்குள்ள செலவினங்களை தவிர்க்க முடியாத காரணத்தினால வரவுகளும் வரும், ஆனால் செலவுகளும் வரத்தான் செய்யும். இதை புரிந்து கொண்டு மனநிம்மதி பெற்றுக்கொண்டால் வாழ்க்கை வளம் பெறும். இப்படிப்பட்ட பலன்களை இந்த மாதத்தில் நீங்கள் காணும்படியாக இருக்கும்.